வணக்கம். நான் ஒரு ஹிந்தி சந்நியாசி, ஹிந்து துறவி. இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், தமிழகம் முழுக்க இப்போ ரொம்ப பரவலாக பரவிட்டுருக்கு. வைரமுத்து அப்படின்ற ஒரு கவிஞர், அவர் கவிஞர்னு சொல்லிக்கிறாரு, ஆனால் அவர் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவர் கவிஞர்னு சொல்கிறாரு, பல விருதுகளை பெற்றிருக்கிறார், பல திரையுலகங்களிலும் தமிழ் உலகத்துக்கும் நிறைய கருத்துக்களை எழுதியிருக்கிறார். ஆனால் பாம மூடத்தனம், இந்த முட்டாள்தனம் வந்துட்டாலே கவிஞர்களுக்கு எல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. அன்னை ஆண்டாளை பாற்றி வேசிமகள் என்று சொல்கிறார். ஆண்டாள்னா யாருன்னு தெரியுமா? ஆண்டாள் என்பவள் அனைத்துமானவள், சதுர்வேத நாயகி, பெருமானோடு ஒன்றடக் கலந்தவள், தமிழ் அந்த தமிழ் மொழிக்கே அவள் ஒரு படைப்பாளி. அவள் சாதாரண திருப்பாவை என்று நினைத்து விடாதீர்கள். ஆண்டாளை பற்றி இவ்வளவு கேவலமாக அவள் ஒரு வேசிமகள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வேசித்தனம் மிகுந்தவன் தான் இந்த வைரமுத்து. வேறொன்னு இல்ல, இவருக்கு ஜால்ரா போடுறதுக்கு சில துறையினர் எழுந்து வந்து அவரை இந்த மாதிரி அக்ஷர பிழையில அவர் எதுவும் சொல்லல, அவர் இந்த மாதிரி தப்பா கேட்க கூடாது, அவர் எவ்வளவு பெரிய, அவர் என்ன பெரிய மகானா என்ன, அவர் என்ன மக்களுக்கு பங்களிப்பு அளித்து விட்டார், தமிழ் 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 என்று கூவிக்கொண்டு தமிழுக்கு எல்லாம் நிறைய விஷயம் செஞ்சிட்டார்னு சொல்றீங்களே, ஆண்டாளை பற்றி இம்மி அளவு கூட தெரியாத ஒருத்தர் தமிழரா? அவர் தமிழுக்கு அவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டாரு நீங்க சொல்ல வந்தீங்க அப்படின்னா ஆழ்ந்து கேளுங்கள். ஆண்டாளை பற்றி கூட ஒரு இம்மி அளவு தெரியாத ஒருவர் தமிழரே அல்ல. ரெண்டாவது விஷயம், இவர் எழுதுற கவிதைகள்லாம் இவரா எழுதாரு நினைச்சிட்டு இருக்கீங்களா? தமிழக மக்களை விழித்துக் கொள்ளுங்கள், இவரே எழுதவில்லை. இவர் எழுதிய கவிதைகள் எல்லாம் நிறைய அவர்கிட்ட கவிதை எழுதி இவர்கிட்ட ஒன்னா சேரலாமா, பிஏ வாஸ் எல்லாம் வந்தவங்க கவிதையெல்லாம் காப்பி அடிச்சுதான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. வேசி மகன் என்று சொல்வதற்கு இவருக்கு நாக்கில் கேன்சர் வர வேண்டும், அவர் வாயில கேன்சர் கண்டிப்பாக வரும். ஏன் இதை சொல்லுகின்றேன் என்றால், இது சாதாரண சாபம் அல்ல, பெண் சாபம் மற்றும் இறைவனடி சேர்ந்த இறை ஜோதியாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற ஆண்டாளை பற்றி பேசியதற்காக வெகு விரைவில் அவர் இந்து சனாதன தர்மத்தினுடைய கடவுளாக விளங்கிக் கொண்டிருக்கும் ஒரு இறை அன்னையை சொல்வதற்காக வெகு விரைவில் இதற்காக அவர் கண்டிப்பாக அந்த கான்சிக்வன்சஸ் அவர் ஃபேஸ் பண்ணியே தீர்வார். இது இந்து சன்னியாசியாக நான் அவருக்கு விடுக்கும் சாபம். மேலும் அவர் எத்தனை விருது வேணா வாங்கியிருக்கலாம், பல பேர் அவருக்கு வந்து நீங்க சப்போர்ட்டா வரலாம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அன்னை ஆண்டாளை பற்றியும் அவள் எழுதிய திருப்பாவையை பற்றியும் இந்து சனாதன தர்மத்தை பற்றியும் இழிவுபடுத்தியதால் இது மதம் சார்ந்தது மற்றும் இது ஒரு நேஷனாலிட்டி சார்ந்த விஷயமாக தான் எனக்கு தெரிகின்றது. இது சாதாரண இந்து மதம் சார்ந்தது மட்டுமல்ல, சில நாத்திக நாராச நாதாரிகளோடு சேர்ந்து கொண்டு தன்னை கவிஞர் என்று சொல்லிக்கொண்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கருத்தை விட்டா விமர்சனம் பண்ணி நல்ல பெயர் வாங்கிக்கலாம் நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், இந்துக்களாக எங்களை போன்ற சன்னியாசிகள் இருக்கும் வரை இந்து மதத்தை அழிக்கவும் முடியாது. நாத்திக நாதாரிகளை நன்றாக கேளுங்கள், இந்த மாதிரி ஆண்டாளை பற்றி சொல்லியதற்காக யாரெல்லாம் இதற்கு கைகோர்த்து கொண்டீர்களோ எங்களுடைய சாபம் உங்களை சும்மா விடாது, கண்டிப்பாக உங்களுக்கு கொடிய வியாதி வந்து இன்னும் சில நாட்களிலேயே நீங்கள் இதற்கான பலனை சந்திக்கப் போகின்றீர்கள். வணக்கம்.